இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் மாணவ செல்வங்களே இன்றைக்கு ஒரு கதை கூறப்போகிறேன் இது ஒரு மூன்று பெண்களை பற்றிய கதை அதில் ஒரு இரண்டு பெண்கள் உடல் ஊனமுற்ற பெண்கள் உடலில் சில குறைபாடுகள் இருக்கும் அது மாதிரியான கதைகள் ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு மூன்று பெண்கள் ஒரு பொண்ணுக்கு நார்மலாக ரெண்டு கண்ணு இருக்கும் இன்னும் மற்ற இன்னொரு பொண்ணுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும் நெத்தியில் மட்டும் இன்னொரு பொண்ணுக்கு மூணு கண்ணு இருக்குமா இந்த மூணு கண்ணு உள்ள இந்த ரெண்டு கண்ணு உள்ள பெண்ணை செல்லமாக வளர்த்து வீட்டிலே வச்சுருப்பாங்களாம் அதை இந்த மற்ற ரெண்டு பொண்ணுங்களையும் போய் வெளியில் அனுப்பி சம்பாதிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு சொல்லுவாங்களாம் உடனே ரெண்டு பொண்ணும் போய் ஏதோ அங்கே வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்கலாம் காசை அதை வேண்டுவோம் ஒரு நாள் ரெண்டுக்கும் உடம்பு சரியில்லை ஒன்றும் சம்பா வேலையே கிடைக்கவில்லையாம் அதனால் வெறுங்கையால் வந்துடுவோம் என்ன இங்கே காசு எங்கன்னு கேட்டதுக்கு சம்பாதிக்கல இன்றைக்கி யாரும் வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உடனே அதை அடித்து தரத்தி போய் சம்பாதிச்சு வந்தால் காசு சாப்பாடு கிடையாது தரத்தி விட்டாங்களாம் உடனே அது அழுதுகிட்டு ரெண்டு பொண்ணும் காட்டு வழியாக போனதாம் அப்போ பொறுவே இருட்டி போயிட்டு தான் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தால் அந்த ஆலமரத்தில் இருட்டி போனால் வாட்டு காட்டில் உள்ள விலங்குகள்லாம் வந்து நம்மளை அடிச்சுட்டு சொல்லி நிறையா கீழே கிடந்த கருங்கள் சின்ன சின்ன கல்லெல்லாம் பொறுக்கி ஒரு பையில் வச்சுக்கிட்டு ஒசக்க ஏறி உட்காந்துட்டு சொல்லலாம் உட்காந்து தூக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு நாள் இரவு நேரம் 12 மணி 1 மணி இருக்குமா அப்போ திருடர்கள்லாம் வந்து வீட்டில் போய் நிறையா நகை காசு பணம்லாம் திருடிக்கிட்டு வந்து அந்த இடத்துல 2-3 பேர் வந்து பங்கு போட்டுக்கலாம் மரத்துக்கு உட்காந்து டெய்லி அதை மாதிரி இப்போ எல்லாம் திருடிக்கிட்டு வந்து பங்கு போடுறதுக்காக உட்காந்துருந்துருந்தாமா அப்போ உட்காரும்போது இந்த தூக்குற கலத்துக்கு அந்த பையில் உள்ள கல் இப்போ கீழே கொட்டி போச்சு கொட்டினோடனே அவனுக்கு திடீர்னு சத்தம் கேட்டு பார்த்தா ஐயோ பேயிடான்னு சொல்லி எல்லாம் திருடிக்கிட்டு இருந்த பொருளை எல்லாம் போட்டு விட்டு அப்படியே போயிட்டு வரணும் போயிட்டு விட்டு இந்த பொண்ணு மரத்தை கொட்டி இறங்கி கீழே வந்து பார்த்தா நிறையா காசு பண்ணோம் நகையெல்லாம் இருந்தோம் எல்லாத்தையும் எடுத்து பையன் பையில் வச்சுக்கிட்டு கல் வச்சு இந்த பையில் வச்சுட்டு வீட்டுக்கு போய் அவன் அப்பா அம்மாட்ட கொடுத்தோம் உடனே அப்பா அம்மா வரவேற்று அந்த பிள்ளைங்களை இவ்வளோ காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி பெருமைப்படுத்தி அதை வந்து நல்லா அன்பாக நடத்தி இருந்தாங்களாம் அதனால் உடல் ஊனமுற்ற நிலையை நம்ம பெருமைப்படுத்தக்கூடாது சிறுமைப்படுத்தக்கூடாது அவர்களை மதித்து நாம் நடக்க வேண்டும் என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.